His First Flight, Video 1, எழுதியவர் லியாம் ஓ ஃபிளாட்டி, தமிழ்நாடு, 10ஆம் வகுப்பு. இது சிம்பிள் தமிழில் இந்த வீடியோவில் நாம் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே, நாம் இந்த வீடியோவில் மூணு பார்ட்ஸை பிரிச்சுருக்கோம், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. சரி, பார்ட் 1க்கு போவோமா? பார்ட் 1 ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சீகல் கடல் பறவை தனது முதல் பறக்கும் பயணத்தை வந்து துவக்க போகுது. அப்போ ட்ரை பண்ணும்போது, முயற்சி பண்ணும்போது என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த வீடியோவில். சிம்பிள் இங்கிலீஷ்ல இருக்கும், அதை நாம தமிழில் பார்ப்போம். ஓகே, யங் சீகல், அதாவது கடல் பறவை, ரொம்ப சின்ன கடல் பறவை, அது வந்து ரொம்ப அது வந்து தனியாக இருக்கு. ஒரு தொங்கு பாறைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து தனியாக இருக்குது. நம்ம படத்தில் பார்த்தா தெரியுது, நம்ம தொங்கு பாறை, அதாவது அது பறவை ட்ரை பண்ணுது இல்லையா, பறக்கிறதுக்கு அங்கே நிற்குது இல்லையா, அந்த முனையில் அது கீழே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு தங்குறதுக்கு இடம் இருக்கு இல்லையா, அதான் லெட்ஜுங்கிறது. ஸோ மேலேருந்து கீழே கீழே வந்து தங்குறதுக்கு இடம் இருக்குது, அதான் லெட்ஜு. ஸோ எதுக்கு இந்த கடற்பறவை தனியாக இருக்குது பார்ப்போம். ஏன் தனியாக இருக்குன்னா, அதோட ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் முன்னாடியே பறந்து போயிட்டாங்க, ஒரு நாள் முன்னாடியே பறந்து போயிட்டாங்க. ஆனால் இந்த கடற்பறவை பறக்கலை. ஏன்னா அதுக்கு அவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பறந்து போகும்போது இதுக்கு பறக்கிறது ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, பறக்கலை, ட்ரையாவது பண்ணிச்சா? ஆமாம், ட்ரை பண்ணிச்சு, அது வேகமாக ஓடிச்சு, அந்த லெட்ஜ் இருக்கு இல்லையா அந்த எண்டு வரைக்கும் ட்ரை பண்ணிச்சு, போயாச்சு, அந்த முனை வரைக்கும் போயாச்சு. அப்படி தன்னோட இறகுகளை வந்து நல்லா ட்ரை பண்ணுது, மூவ் பண்ணுது, ஆனாலும் அதுக்கு வந்து பயம் மனசுக்குள்ள வந்துருச்சு. ஏன் பயப்படுதுன்னா, மேலேருந்து பார்த்தா கீழே வந்து ஆறு தெரியுது, அந்த ஆறு வந்து ரொம்ப ஆழமாக இருந்த மாதிரி இருக்குது. அது வந்து மேலேருந்து பார்த்தா அப்படியே ரொம்ப நீளமாக இருந்த மாதிரி இருக்குது, ஒரு பெரிய ஆறு வேற. உடனே அதுக்கு பயம் மனசில் தொத்திக்கிச்சு. அந்த பறவை என்ன நினச்சிச்சுன்னா, நம்மளோட ரெக்கைகள் நமக்கு உதவி செய்யாது, அதனால் என்ன பண்ணிச்சுன்னா வேகமாக மறுபடியும் அது இருந்த இடத்துக்கே, அதோட குழி ஒரு குழியில் வந்து தங்கிடுச்சு, அந்த இடத்துக்கே அது ஓடிடுது. அங்கே தான் அது அந்த நைட் வந்து தூங்கிச்சு. இப்போ நம்ம பார்ட் 2 போவோம். பார்ட் 2 வந்து அந்த சீகலோட பிரதர்ஸும் லிட்டில் சிஸ்டரும் அதை பற்றி, இது அவங்கெல்லாம் இந்த சீகலோட பெட்டரா. இப்போது பேரண்ட்ஸ் ரியாக்ஷன் என்ன, இந்த சீகல் வந்து பறக்கலை, அதனால் அவங்களோட அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? இதில் என்னாச்சுன்னா, சீகல் வந்து சீகலோட ரெக்கைகள் வந்து மற்ற ரெண்டு பேரோட, மற்ற பிரதர்ஸும் சிஸ்டரோட பெருசு, அதனால் அது வந்து எந்த வகையிலையும் மோசம் கிடையாது. அதனால் ஆனால் இது வந்து அவங்கள மாதிரியே ஓடி போகுது முனை வரைக்கும், அந்த இறகுலாம் மூவ் பண்ணுது ஃப்ளை பண்ணுறதுக்கு, ஆனாலும் ஒரு பயமாக இருக்குது ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. இந்த கடற்பறவையோட அப்பா அம்மா வந்து இதை பார்த்துட்டு இந்த கடற்பறவையை நல்லா திட்டி விட்டுறாங்க, கோபமாக திட்டி விட்டுறாங்க. அவங்கள்ட்ட அந்த கடற்பறவைகிட்ட சொல்கிறாங்க, உனக்கு வந்து சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது, நீ வந்து பறக்கலைன்னா. அப்படி சொன்னாலும் இது ட்ரையே பண்ணல, இது பறக்கவே இல்லை. பாத்ரி வந்து அந்த கடல் பறவை வந்து தனியாக இருந்துச்சுல, என்ன பண்ணுச்சு? அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஃபுட்டு வந்து கிடைச்சா, சாப்பாடு கிடைச்சிச்சா சாப்பிட்றதுக்கு? 24 மணி நேரம் முன்னர் அதுலேருந்து ஒருத்தருமே இந்த கடற்பறவை பக்கத்தில் வரல. அந்த நாள் ஃபுல்லாக வந்து இந்த சீக்கிரம் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவங்களோட அப்பா அம்மா வந்து பிரதர்ஸும் சிஸ்டர் கூட வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஃப்ளையிங்கு. அவங்களும் அந்த பிரதர் சிஸ்டரும் பெர்ஃபெக்ட் ஃப்ளையர் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு வந்து அப்பா அம்மா வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கு, எப்படி வந்து கடலோட அலையெல்லாம் புரிஞ்சுக்கணும், எப்படி வந்து மீனை வந்து டைவ் அடித்து எப்படி பிடிக்கணும், அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் தான் இந்த சீகல் பார்க்குது தன்னோட மூத்த அண்ணன் வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து பிடிச்சிட்டாப்புல, அதை பிடிச்சதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. அவர் எங்கே இருக்காருன்னா, இந்த சீகல் ஆப்போசிட்டில் வந்து ஒரு சின்ன இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் இருக்காரு. அந்த அண்ணனை சுற்றி வந்து பேரண்ட்ஸ் வந்து அப்பா அம்மா வந்து சுற்றி வராங்க, ரொம்ப ஜாலியாக சவுண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி வந்து அதாவது அப்பா அம்மா, அதுக்கப்புறம்
சிஸ்டர், அதுக்கப்புறம் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் இந்த கிளிஃப் இந்த இந்த கடற்பரப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கிருந்து இந்த கடற்பறவை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸியாக பயந்துருது அதை சொல்லி சிரிக்கிறாங்க. சூரியன் வந்து நல்லா மேலே போனோடனே வெயில் அதிகமாகுது. அப்போ அந்த வெயில்லையும் அந்த சீக்கிள் வந்து ட்ரை பண்ணுது சாப்பாடுக்கு, ஆனால் அது முடிஞ்சளவு ட்ரை பண்ணுது. ஏன்னா முந்தின நாள் நைட்ல இருந்து அது வந்து சாப்பிடவே இல்லை, ஏன்னா சாப்பாடே இல்லை. சாப்பிட்றதுக்கு தேடி தேடி பார்க்குது, பார்த்தா அது வந்து மீன், காஞ்ச மீனோட வால், அதுக்கப்புறம் அது பார்க்குது அந்த காஞ்ச வைக்கோல் இருக்கு இல்லையா, அந்த முட்டை கூடெல்லாம் அதில் வச்சு அங்கே தான் வந்து சிஸ்டர்ஸு சிஸ்டர் அதுக்கப்புறம் பிரதர்ஸ் அங்கே தான் வந்து உருவாகியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் ட்ரை பண்ணி பார்க்குது ஃபுட்டு. அதுக்கப்புறம் அந்த முட்டையோட தோடு இருக்கு இல்லையா, ஓடு இருக்கு இல்லையா, அதையும் சாப்பிட்டு பார்க்குது. அதை விடாமல் வரிசையாக சாப்பிட்டு பார்க்குது. அதை சாப்பிடும்போது அது மனசுல என்ன நினைக்குன்னா, தன்னைத்தானே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அது மனசுக்குள்ள இருக்குது. நீங்க சொல்லுங்க, குழந்தை வந்து முதல் அடிகள்லாம் எடுத்து வைக்கும் போது என்ன ஃபீலிங்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும்? ஓகே, தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. டேக் கேர்.